ஹே ஹாய் கைஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம் இந்த படத்துடைய பேரு சாக்கினி டாக்கினி ஏன் இது ரொம்ப முக்கியமான படம்னா பெண்களுடைய கரு முட்டை இருக்கு பாத்தீங்களா அந்த முட்டையை பெண்களோட அனுமதியே இல்லாம இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அவங்க எப்படி எடுத்து அவங்க பிசினஸ்க்கு பயன்படுத்திக்கிறாங்க இப்ப இந்த விஷயத்த வெறும் ட்ரைனிங் எடுத்துருக்கிற ரெண்டு மகளிர் போலீஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்க இதுல என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருக்கு அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்க கதை தாங்க இது செகண்ட் ஹாஃப்ல அவங்க நெஞ்ச

ஒரு முக்கியமான ஒரு பொண்ணு தான் டாமினி இவங்களோட அப்பாவும் அம்மாவும் போலீஸ்காரங்க சின்ன வயசுல இருந்தே நீயும் போலீஸ் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசையை இந்த பொண்ணு மேல திணிச்சிருப்பாங்க இவளுக்கு வேற கனவுகள் எத்தனையோ இருந்தாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்க முடியாம அப்பா அம்மாக்கு அடங்கி போய் வேண்டா வெறுப்பா இப்போ இந்த போலீஸ் ட்ரைனிங்கும் வந்திருப்பா அண்ட் இன்னொரு பக்கம் ஷாலினி அப்படின்ற இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க அவங்க அப்பா இருக்க மாட்டாரு அம்மாவும் பாட்டியை கொண்டு வந்து ஒரு ஆட்டோல அந்த போலீஸ் ட்ரைனிங் நடக்கிற இடத்துல கொண்டு வந்து விடுறாங்க இவங்களுக்கு பெருசா இந்த கனவு இல்லைங்க நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் முன்னாடி இந்த ஸ்கூல் காலேஜ்லலாம் கபடி விளையாட்டு இருப்பாங்க அந்த கோட்டா மூலியமா தான் இப்ப போலீஸ் ட்ரைனிங் வரைக்கும் வந்திருக்காங்க இப்போ இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆக அங்க இருக்கிற ஆபிசரும் எல்லா கேண்டிடேட்டும் உங்களுக்கு மெயில் அனுப்பின ஃபார்ம் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஷாலினி முன்னால நம்ம டாமினி நிக்கிறாங்க டாமினியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சுத்தமா இருப்பாங்க ஆனா நம்ம ஷாலினி செம்ம லோக்கலா இறங்கி கலக்குவாங்க ஏமா என் பேக் கொஞ்சம் வெயிட் ஆகுது அப்படியே உனோட சூட் கேஸ் மேல வச்சுக்கவா தள்ளினே போயிடலான்னு சொல்லி அவங்க பேக் எல்லாம் மேல தூக்கி வைக்க காண்டான டாமினியும் இவங்களோட பேகை கீழே தட்டி விட இவங்களுக்கு செம்ம காண்டுங்க இது இரு உன்னை வச்சுக்கிறேன்ற மாதிரி அங்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு போறாங்க இப்போ ஒரு பெரிய ஹால காமிக்கிறாங்க அங்க திரும்பி அசெம்பிள் ஆகுறாங்க அங்க சதீஷ் குமார்னு சொல்லி ஒரு மேல் ஆபிசரை காமிக்கிறாங்க அவர் வந்து உங்க எல்லாரையுமே போலீஸ் அகாடமிக்கு வெல்கம் பண்ற அடுத்து வர பன்னெண்டு மாதங்கள் உங்க வாழ்க்கையில மிக கடினமான நாட்களா இருக்கும் அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருங்க அப்படின்ற மாதிரியும் மிரட்டி விட்டு போறாரு இப்போ அங்க இருக்கவங்களுக்கு ரூம் எல்லாம் அலர்ட் பண்ண நம்ம டாமினியும் ஷாலினியும் ஒரே ரூமுங்க இவ கூட எல்லாம் ரூம் ஷேர் பண்ணுமான்னு சொல்லி நம்ம டாமினிக்கு சுத்தமா பிடிக்காம அங்க இருக்கிற வார்டன் கிட்டயும் போயிட்டு வேற எதுனா ரூம் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறா அங்கிட்டு பசங்க ரூம் தான் இருக்கு அங்கெல்லாம் போனா நாரி போயிடுவே ஒழுங்கா இந்த பொண்ணு கூடிய ரூம் ஷேர் பண்ணு இல்லன்னா பாத்ரூம்ல போய் தங்கிக்கோ அப்படின்ற மாதிரியோ சொல்ல இப்ப வேற வழியே இல்லாம டாமினியோ ஷாலினியோ ஒரே ரூம்ல தங்குறாங்க இந்த ஒரு நொடியில இருந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஈகோ கிளாஷ் ஆரம்பிக்குதுங்க அடுத்த நாள் கேண்டீனுக்கு போக ஷாலினி நல்லா சாப்பிடற புள்ள என்னென்ன சிக்கன் வைக்காம விட்டீங்க சிக்கன்லாம் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிடவும் போனா டாமினியோட பிளேட்ல சிக்கன் இருக்கு இப்படின்னா சொல்லி வாங்கணும்னு சொல்லி சிக்கன் சுட்டான்னு அக்கலை செஞ்சுட்டு வந்தாரு ஓ சாப்பிடு சாப்பிடுறியா சாப்பிடு சாப்பிடு மாதிரி டாமினி கிட்டயே சொல்ல டாமினி தான் ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்களே சி அப்படின்னு சொல்லி அந்த சிக்கனையும் ஊற வைக்க அதை எடுத்து நம்ம ஷாலினி கட்டு கட்டுன்னு கட்டுறாங்க இப்ப நம்ம டாமினிக்கும் வாஷிங்டன்ல போயிட்டு ஒரு காலேஜ்ல படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் வந்திருக்குங்க இவங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி போலீஸ் ட்ரைனிங் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லாமையே வாஷிங்டன் போயிடணும் அப்படின்னு சொல்லி நைட்டு முழுக்க லேப்டாப்ல நோண்டிக்கிட்டே இருக்க இதையெல்லாம் பார்த்த நம்ம ஷாலினியும் சாலினியும் நைட்டு தூங்க ஆனாமா போ நோக்காந்து சொல்லி ரெண்டு பேரும் தூங்குறாங்க இப்ப இவ்வளவு பழிவாங்க சொல்லி காலையில ஆறு மணிக்கு நம்ம டாமினி ஜாமினி மட்டும் எழுந்து ட்ரைனிங்க்கு கிளம்ப ஷாலினி எழுந்து பார்த்தா மணி ஏழுங்க ஜஸ்ட் ஒன் மினிட்ங்க ஒன் மினிட் லேட்டா வந்துடுறா சீனியர் ஆஃபீஸ் சதீஷ்குமாரும் இவ்வளவு வெளியே அனுப்ப சார் ஒன் மினிட் தானே சார் அப்படின்ற மாதிரி சொல்றா சரிமா அங்க போய் நில்லுன்னு சொல்லி ஒரு இடத்துல நிக்க வைக்கிறாரு கால பயங்கரமா எறும்பு கடிக்குதுங்க சார் சார் எறும்பு கடிக்குது சார் இப்போ அவரும் அதே டைலாக் சொல்றாரு மா ஒன் மினிட் தானேமா அங்கேயே ஏன் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஷாலினி டாமினிய குரு குருன்னு முறைச்சு பாக்குறாங்க இதுக்கு கண்டிப்பா நம்ம பழி வாங்கணும்னு சொல்லி நம்ம ஷாலினியுமே டாமினியோட கபர்ட்ல குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க இப்போ இதுக்கு பழி வாங்குறதுக்கு டாமினியும் ஷாலினியை இந்த சண்டை போடுறதுல கோத்து விடுறாங்க இப்ப சுடுற இடத்துலயும் இந்த ட்ரைனிங்க்கு ரோப் எல்லாம் ஏறுவாங்க பாத்தீங்களா அந்த இடத்துலயும் அவளுக்கே ரன்னிங் ரேஸ் ஓடுற இடத்துல கூட இவங்களுக்குள்ள ஒரே போட்டிங்க ஆனா உண்மை என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு போட்டி போட்டு அந்த பேட்ச்லயே ஃபோஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு நேமையை எடுத்துடுறாங்க அங்க இருக்கிற ஆபீஸர்கும் இவங்க ரெண்டு பேரை பார்த்தா சுத்தமா பிடிக்கலைங்க இதை அந்த சதீஷ் குமார் ஆஃபீஸர்கிட்டயும் சொல்றாரு இது மூலியமா இவங்க பகம் பயங்கரமா முத்தி போய் நம்ம ஷாலினி உயிரா நினைக்கிற அவளுடைய ஸ்நாக்ஸை அங்க இருக்கிற வார்டன் கிட்டையும் தாமினி கோத்து விடுறாங்க காண்டான ஷாலினி டாமினி உயிரா நினைக்கிற அந்த லேப்டாப்பை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க பொறுத்தது போதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாங்கு மாங்குன்னு அடிச்சுக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்த அந்த சதீஷ்குமாருமே இவங்க ரெண்டு பேரையுமே அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு கழுவி ஊத்துறாருங்க உங்களோட எய்ம் தான் என்னன்னு கேக்குறப்போ இவங்க ரெண்டு பேருமே எய்ம் இல்லாத இருக்கிறத நினைச்சு அவரே வெக்கப்படுறாரு போலீஸ் ட்ரைனிங் வந்திருக்கீங்க மக்களுக்காக சேவை செய்யணும் அந்த பக்குவத்தோட வளருவீங்கன்னு பார்த்தா உங்களுக்குள்ளவே யூகோ போட்டு சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பெரிய ஹாலையே க்ளீன் பண்ண விட்டுறாரு இப்போ ஒரு அஞ்சு மாசம் ஒருத்த காமிக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லா ட்ரைனர்ஸுக்குமே ஒரு பெரிய டாஸ்க குடுக்கறாங்க காட்டுக்கு நடுவுல ஒரு பகுதி இருக்கு அதை ஓடி போய் தொட்டுட்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ள இந்த இடத்துக்கு திரும்பி வரணும் அப்படி யாருன்னா திரும்பி வரலன்னா நீங்க உங்க பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க இப்போ அங்க போலீஸ் ட்ரைனிங்கு வந்தவங்களுமே பதவி அடிச்சுக்கிட்டு வேகமா ஓட அப்பதான் ஒரு காட்டு பாதையில நம்ம டாமினிக்கு அவங்க காலு சுலுக்கிக்குதுங்க அவங்களால எழுந்துக்க கூட முடியல அவங்கள கிராஸ் பண்ணி போற எத்தனையோ பேர் கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் அட்லாஸ்ட் நம்ம ஷாலினி தான் நிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா இப்போ இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ட்ரைனர்ஸ் முன்னாடி வந்து அசம்பிள் அட்னன்ஸும் எடுத்து பாக்குறாங்க டாமினி ஷாலினி மட்டும் இன்னும் வரல அப்படின்ற மாதிரியும் அந்த மேல் ஆபீசர் கிட்ட சொல்றாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது அப்படின்ற மாதிரி அவரும் முடிவு பண்ண அந்த இடத்துல தாங்க நம்ம ஷாலினி டாமினிய தூக்கிக்கிட்டு அங்க ஓடி வர என்னாச்சுன்னு கேக்குறப்போ கால்ல சொலுக்கு பிடிச்ச சம்பவத்தை எல்லாம் சொல்ல சதீஷ்குமார் வியந்து போறாரு இந்த பொண்ணை யாரெல்லாம் கிராஸ் பண்ணீங்க நாங்க எல்லாருமே கிராஸ் பண்ணோம் சார் ஹெல்ப் பண்ணணும் ஒரு குணம் கூட உங்களுக்கு வரலையா நீங்க எப்படி நாளைக்கு சொசைட்டில போயிட்டு போலீஸ் ஆகி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க இந்த டெஸ்ட்ல இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் பாஸ் பண்ணாங்க நீங்க எல்லாருமே ஃபெயில் நீங்க எல்லாரும் இன்னொரு ரவுண்ட் ஓடுங்கன்னு சொல்லி அந்த நொடியில இருந்து இவங்களுக்கு ஒரு ரெகனேஷன் கிடைக்குதுங்க இந்த சம்பவம் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ முழுசா போகி நல்ல நட்பை உருவாக்குது அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஷாலினிய டாமினியோ எது பண்ணாலும் ஒற்றுமையா பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இவங்க அகடமில இருந்து இந்த சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு கூட்டு போறாங்க அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் சிட்டில எந்த தப்பு நடந்தாலும் இங்க இருந்தே பார்த்துடலாம்னு சொல்லி சில ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்க அங்க சில திருட்டு பசங்க எல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க எஸ் சார் உடனே அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆயிரம் கேஸ் வரும் எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுத்துட்டா அங்க ஜெயில யாருமே இருக்க முடியாது நிரம்பி வலிஞ்சிடும் மேஜரான ப்ராப்ளம் மட்டும் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரன் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க என்னையா இப்படி பண்றாங்கன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க இப்போ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸையும் எடுக்கிறாங்க ஒருத்தர் கத்தி வச்சு குத்த வந்தா முதல்ல அவரோட கையை பிடிச்சி அந்த கத்தியை தட்டி விட்டுட்டு கழுத்துலயே மூணு மாத்தி குத்துனா போதும் அங்கிட்டே மயங்கி விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல இப்போ அன்னைக்கு நாள் நைட்டு அவுட்டிங்க ஒரு ஒன் அவர் டைம் வாங்கி பப்புக்கும் போறாங்க இப்ப அங்க இருக்கிற கவியும் அடிச்சு சும்மா ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க இப்ப அதே ஒரு மர்மமான கும்பலை காமிக்கிறாங்க இப்ப அப்படியே கட்டாச்சுன்னா டைம் ஆயிடுச்சு சீஃபுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாரு உடனே கிளம்பலாம்னு சொல்லி இப்ப ரோட்ல இவங்களோட சோக கதைகள் பேசிக்கிட்டு நடக்க அப்போ ஒரு காரும் பைக்கும் இவங்களும் முற்ற மாதிரி வருதுங்க அப்ப இவங்க ரெண்டு பேரையும் அங்க ஒரு பொண்ணுதான் வந்து காப்பாத்துறா அதுல அவ முட்டிலேயே அடிபடுதுங்க அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்த டிஃபனும் ரோட்ல விழுந்து நாசமா போகுது இதை பார்த்த ஷாலினியும் டாமினியும் ரொம்ப தேங்க்ஸ்மா நீ மட்டும் இல்லனா நாங்க இந்நாத்துக்கு செத்துருப்போம் டிஃபன் வேணா நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லி டாமினி டிஃபன் வாங்கிட்டு வர இப்ப தேங்க்ஸ் சொல்லி அந்த பொண்ணையும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க போன அஞ்சு செகண்ட்ல கீழே இவங்களுக்கு ஏதோ ஒரு சாவி கிடைக்குதுங்க திரும்பி அந்த பொண்ணு தானே கேட்கறதுக்குள்ள ஒரு மர்மமான கும்பல் வந்து அவ மண்டையிலேயே அடிச்சு கார்லயும் கடத்திக்கிட்டு போறாங்க அதை பார்த்து இவங்களும் நடுங்கி போறாங்க அந்த காரையே ஃபாலோ பண்ணி ஓடுறாங்க அப்ப கூட பிடிக்க முடியலைங்க இப்ப உடனே இந்த விஷயத்த கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொல்ல அவங்களும் நியர் பைல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க கடத்தப்பட்ட பர்சன் அஞ்சு மணி நேரத்துக்குள்ள எங்க இருக்காங்க அப்படி மட்டும் கண்டுபிடிக்க முடியலன்னா அது ஒரு கிரிட்டிக்கல் கேஸாவே மாறிடும் இவங்க வேற ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்திருப்பாங்க இதை மனசுல ஏத்திக்கிட்டு பரபரப்பா போய் ஸ்டேஷன்லயும் எஃப்ஐஆர் ஐஆர் எடுத்துக்க சொல்லல அங்க இருக்க கான்ஸ்டபிளும் இன்னும் இன்ஸ்பெக்டர் வரல சார் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லுங்க அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த அவசரமே புரியாம வெயிட் பண்ண வைக்கிறாரு கொஞ்ச நேரத்துல அந்த இன்ஸ்பெக்டரும் ஸ்டேஷனுக்கு வர சார் சார் வாங்க சார் ஒரு பொண்ணு கிட்னாப் பண்ணிட்டாங்க சார் எனக்கு எம்பியோட ஹை பிரஷர் கேஸ் ஒன்னு இருக்கு நான் அத பார்க்க போறேன் நீங்க உள்ள சொல்லி கம்ப்ளைண்ட கொடுங்க காலையில வந்து விசாரிக்கிறேன்ன்ற மாதிரி கேஷுவலா போக இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியலைங்க வேற வழி இல்லாம இவங்களோட மேல் ஆபிசரான அந்த சதீஷ் குமாருக்கு கால் பண்றாங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க ஆனா அந்த சதீஷ் குமார் கூட உங்களோட அவுட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு உடனடியா நீங்க அகடமிக்கு வந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா பல ரிஸ்க நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மிரட்ட யாருக்கிட்டயும் சொல்லி வேலைக்கே ஆகல அந்த பொண்ணை நம்ம தான் காப்பாத்தணும் ஏன்னா அந்த பொண்ணு நம்ம உயிரியே காப்பாத்திருக்கான்னு சொல்லி இவங்க அந்த பொண்ண காப்பாத்தலான்னு முடிவு பண்றாங்க இன்னொரு பக்கம் அந்த மேல் ஆபிசரான சதீஷ் குமாரும் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த ரெண்டு பொண்ணுங்களை அங்கேயே புடிச்சு வைங்க ஜீப்ல கொண்டு வந்து அகடமிலையும் விடுங்க பண்ணிருங்க அப்படின்ற மாதிரியே சொல்ல இப்ப அங்க இருக்க போலீஸ்காரங்க கிட்ட இருந்தும் தப்பிச்சு நம்ம ரெண்டு ஹீரோயினும் அந்த பொண்ணை தேடி புறப்படுறாங்க முதல்ல இந்த கிரைம் நடந்த இடத்துல போய் பாக்கலாம் அங்க எதனா ஒரு க்ளூ கிடைச்சாதான் அடுத்த கட்டமா நம்ம மூவ் பண்ண முடியும்னு சொல்லி அந்த பொண்ணு இவங்களை பார்த்து நடந்து வரப்போ அவ கையில இருந்து ஒரு டிஃபன் கீழே விழுந்திருக்கும் பாத்தீங்களா அந்த கவர் எடுத்து பாக்குறாங்க இந்த கடை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா அந்த பொண்ணை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடையை நோக்கியும் ஓடுறாங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அந்த கடை கிட்ட போய் பார்த்தா அந்த கடை கவர் மாதிரியே அங்க நிறைய கடையில சேம் கவரை தாங்க யூஸ் பண்றாங்க இப்ப திரும்பி இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல அங்கதான் நம்ம ஷாலினி அவங்களுடைய திறமையை காமிச்சு அந்த கீழே விழுந்த பார்சல் கவர்ல ஒரு சட்னி பாக்கெட் இருக்குங்க அதை நக்கி பார்த்து இப்ப அங்க இருக்கிற எல்லா கடையிலையும் சாம்பிள் சட்னியை வாங்கி நக்கி நக்கி பார்த்து அதுல ஒரு சட்னியை செலக்ட் பண்ணி இந்த கடை தான் அப்படின்ற மாதிரியும் லாக் பண்றாங்க ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு பிங்க் கலர் டி ஷர்ட் போட்டு ஒரு பொண்ணு வந்தாலான்ற மாதிரி கேட்க நிறைய பொண்ணு வராங்க மேடம்ன்ற மாதிரி அந்த கடைக்காரரும் சொல்ல ஆ இப்போ கேக்குற பாருங்க மசாலா தோசை வாங்குறப்போ இந்த மசாலாவை மட்டும் தனியா கட்டி கொடுக்க சொல்லி எதனா பொண்ணு கேட்டாலா அந்த பியூட்டி பார்லர்ல வேலை செய்யற பொண்ணு என்னது பியூட்டி பார்லரா அது எங்க இருக்கு முடியாது அப்படின்ற மாதிரி இப்ப அந்த பொண்ணு வேலை செய்யற பியூட்டி பார்லரையும் கண்டுபிடிக்கிறாங்க அங்கிட்டு போய் பார்த்தா அந்த பியூட்டி பார்லர் கொஞ்சம் அந்த மாதிரி இடமா இருக்குங்க பகல்ல பியூட்டி பார்லராகவும் ராத்திரி தாய் மசாஜ் பண்ற இடமாகவும் இருக்கு உள்ள அந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால யாருன்னா ஒருத்தர் உள்ள போலாம்னு சொல்லி இங்கி பிங்கி பாங்கி எல்லாம் போட்டு பார்த்து ஒரு வழியா நம்ம டாமினியும் உள்ள போக வெளியே நம்ம ஷாலினி அங்க ஒரு அத்தோ கடை இருக்குங்க அதுல போய் சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க டாமினி உள்ள வரத பார்த்து இவ்வளவு அங்க இருக்கவங்க சில பேர் தப்பா நினைச்சாலும் இப்ப உள்ள போய் அவளுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறா அங்க தாய் மசாஜ் பண்ற ஒரு லேடி கிட்டையும் இந்த பொண்ணு போட்ட காஸ்ட்யூம் ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் சொல்லி இப்படி ஒரு பொண்ணு இங்க இருக்காளா இங்க வேலை செய்யறாளா அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப அந்த பொண்ணு போட்ட மாதிரியான டி ஷர்ட் வழக்கமா அந்த மசாஜ் பார்லர்ல எல்லாரோட காஸ்ட்யூமா இருக்குங்க வேற எதுனா அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப அதே நேரத்துல அந்த மசாஜ் பார்லரோட அவுட் சைட்ல போலீஸ்காரங்க வராங்க இதை கவனிச்ச ஷாலினியும் ஐயோ உள்ள டாமினி இருக்காளே ஏதாவது தப்பான கேஸ்ல அவளை புடிச்சிட போறாங்கன்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்றதுக்காகவே அங்க ஒரு பொறுக்கி பையன் இருக்காங்க அவன் நம்ம ஷாலினி பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருப்பான் அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு

இப்ப நேரம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க அங்க மர்மமான ஒரு பையன் இருக்காங்க ரெண்டு சின்ன பொண்ணுங்க இருக்காங்க அங்க அகடமில இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த பையனும் அந்த கதவை லாக் பண்ணிட்டு பின்வாசல் வழியா தப்பிச்சு போறாங்க இப்ப திரும்பி அந்த பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் ஒரு இடத்துல இருந்து கத்தியால குத்த வரா நம்ம டாமணி அந்த அகடமில படிச்சிருப்பாங்களா அந்த கிளாஸ் அது இந்த இடத்துல யூஸ்ஃபுல் ஆகுது அந்த கத்தியை வாங்கி கழுத்திலேயே மூணு குத்து விட சுருண்டு விழறாம் இப்ப அந்த பையனோட போனையும் வாங்கி இவங்க பாக்குறாங்க அப்ப பிரியா கூட இருக்கிற அந்த ரெண்டு அநாத பொண்ணுங்களையும் அவ விக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க அது யாருக்கும் மெசேஜ் வேற அனுப்பி வச்சிருக்கான் ஓ நாங்க இங்க வரலன்னா பிரியா வித்த மாதிரி இந்த ரெண்டு அனாத பொண்ணுங்களையும் வித்துருப்ப போலயே ஏண்டா இப்படி பண்ற இவங்க எல்லாம் யாரு எந்த கும்பல் கிட்ட அந்த பொண்ணுங்களை கொண்டு போய் வித்த அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ அவங்க யாருலாம் எனக்கு தெரியாது எனக்கு ஜஸ்ட் ஃபோன் கால் வரும் ஜீப்ல வந்து பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போயிடுவாங்க ஆனா அவங்க கொண்டு போற எல்லா பொண்ணுங்களும் அப்பா அம்மா இல்லாத அனாத பொண்ணுங்களாதான் இருக்கும் ஏன் கொண்டு போறாங்க எதுக்கு கொண்டு போறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு கமிஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்போ இவனை அந்த இடத்துல கட்டி வச்சுட்டு இவனோட ஃபோனை எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டு இந்த ராய காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு ஏரியால ஒரு ஹோட்டல்ல உட்காந்து ஃபோன் பண்ணுவேன் இப்போ மெசேஜ் வந்தது இந்த நம்பர்ல இருக்கவங்க வந்து ரகசியமா வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரியும் உங்க கிட்ட க்ளூ கொடுக்க இப்போ நேரம் அந்த இடத்துக்கும் போறாங்க அது ரொம்ப மோசமான ஏரியா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப அந்த ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு கிடைச்ச அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க அங்க இருக்க ஒருத்தரோட ஃபோன் அடிக்குதுங்க இவங்க பீதி அடைகிறாங்க அந்த பர்சன் வேற யாரும் இல்லைங்க அந்த பிரியா பொண்ணை கடத்திருப்பானே அதான் பப்புல கூட இவங்கள பாத்திருப்பானே அவன்தாங்க இப்போ அவனும் திரும்பி இவங்களுக்கு ஃபோன் பண்ண இவங்க ஃபோன் வேற சைலண்ட்ல போடல இப்போ தொக்கா அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க குமாரோட போன் உங்க கிட்ட எப்படி வந்தது அவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்கள போட்டு மிரட்டி கேட்க இவங்களுக்கு அங்க என்ன பண்றதுன்னே புரியலைங்க வேற வழியே இல்லாம அங்க இருக்க ரவுடிங்க கூட இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் கட்டி போட்டு வந்த அந்த குமார் இருக்கான் பாத்தீங்களா அவனும் ஒரு பெரிய வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க இந்த வில்லன் தான் இந்த பிசினஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏண்டா ஒரு சின்ன வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டியான்னு சொல்லி அந்த குமாரியே அங்க சாவடிக்கிறாரு இப்ப இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்கிற மெயின் ரவுடியும் மிரட்டி அந்த பொண்ணுங்க எல்லாம் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு பொண்ணுங்க வச்சிருக்க இடத்துக்கு கூட்டு போக சொல்ல இப்ப அங்க கூட்டு போனா அந்த இடத்த பார்த்து நடுங்கி போறாங்க வெறும் பிரியா மட்டும் அங்க இல்லைங்க பிரியா மாதிரி எத்தனையோ பெண்களை அடைச்சு வச்சிருக்கப்பட்டிருக்காங்க ஒரு சின்ன ரூம உடைச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க அவ வயித்துல நிறைய ஊசி போட்டிருக்காங்க அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி உங்களால சுத்தமா புரிஞ்சிக்க முடியல இப்ப அந்த சின்ன பொண்ணை மொத்தம் அங்க வந்து காப்பாத்தி இந்த பொண்ணோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் படையோட வந்து மத்த பொண்ணுங்களை மீட்டு கொண்டு போகணும்னு சொல்லி இப்ப அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்க அதுக்குள்ள அங்க மெயின் ரோடியே வந்துடுறாரு ரெண்டு பேரும் சண்டை போட முயற்சி பண்றாங்க பட் இருந்தோம் அவரு இவங்க ரெண்டு பேரையும் போட்டு சம் அழி அடிச்சு அங்க இருக்கிற ரவுடி கும்பல் கிட்டையும் இப்பவே இவங்களை கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு ஆனா அவங்களும் இவங்க ரெண்டு பேரையும் கொல்லாம அவங்க குடோனுக்கு கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற ஊக்குல ரத்தம் ஒழுக ஒழுக தொங்க விடுறாங்க இப்ப நம்ம கண் முழிச்சு பாக்குறாங்க ஆபத்தை உணர்றாங்க எச்ச துப்பி நம்ம தாமினியும் எழுப்ப எப்படியா இங்க இருந்து தப்பிக்கிறதுன்ற மாதிரி ஐடியா பண்ண சாலனியும் சாகசம் பண்ணி அந்த ஊக்குல இருந்து எப்படியோ அந்த கவர் ஆகுத்து நம்ம தாமினியும் காப்பாத்தி இப்ப அந்த ரவுடிங்க தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க இப்ப இவங்களுக்கு சேஸ் பண்ணிக்கிட்டு வந்த அந்த ரவுடிங்க அந்த வில்லன்க எல்லாரு கண்ணிலையும் மஞ்சா பொடிய தூவிட்டு பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க எப்படியோ அங்க வந்து சேர்றாங்க அங்க இருக்க போலீஸ்காரங்க வேற யாரும் இல்லைங்க இவங்க அந்த மசாஜ் பார்லர்ல இருந்து தப்பிக்கிறப்போ ரெண்டு போலீஸ்காரங்க வந்திருப்பாங்களே அவங்க தாங்க எப்படியோ அடுத்த நாள் வந்து இவங்களோட மேல் ஆபீசர் சதீஷ்குமார் இருக்காரு பாத்தீங்களா அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் மீட்டு கொண்டு போறாங்க இப்போ இவங்க மேல் ஆபீசரான சதீஷ்குமார் கிட்டயும் நேத்து நடந்த சம்பவத்தை சொல்லி அந்த பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு கொண்டு போறாங்க ஆனா அங்க எந்த பொண்ணுங்களுமே இல்லைங்க எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்திருக்காங்க ஆனா அங்க ஒரு பெண்ணுடைய டிரெஸ் மட்டும் இருக்குங்க அதுவும் ரத்த கரையா இருக்கு பக்கத்துல ஒரு இன்ஜெக்ஷனும் இருக்கு அதை பார்த்து அந்த சதீஷ்குமாரும் நம்புறாரு ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாரு எனக்கு உங்களோட சேஃப்டி தான் முக்கியம் நம்மளுக்கே நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி உங்களை கூட்டு போயிடுறாரு இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அவர் மேல பெரிய ஏமாற்றங்க இப்ப ஒரு வழியா இவங்க அக்டமிக்குள்ளயும் வராங்க ஒரு நாள் நைட்டு நம்ம டாமினி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு கேக்குறப்பதான் அவங்க ஒரு ஊசியை கொண்டு வந்திருப்பாங்கல்ல அதை சோதிச்சு பாக்குறப்போ இந்த கோழி பண்ணையில கோழிங்களை முட்டை போட வைக்கிற மாதிரி அப்பா சுத்தமா இல்லாத பெண்களை கடத்தி அவங்க வயிற்றுல ஊசிய குத்தி கருமுட்டைகளை நிறைய உருவாக்கி ஆபரேஷன் பண்ணி அந்த கருமுட்டைகளை வெளியே எடுத்து இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு எல்லாம் விக்கிறாங்க அதுக்காக தான் அந்த பொண்ணுங்களை அங்க பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான உண்மையையும் நம்ம டாமினி கண்டுபிடிச்சி அவங்களை எப்படின்னா காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷாலினி கிட்ட சொல்ல இவங்க ரெண்டு பேருமே பெண்களுக்கு சேஃப்டியே இல்லாத ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறத நினைச்சு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்ப அந்த பிரியவ கடத்துறப்போ இவங்க ஒரு வண்டி நம்பரை நோட் பண்ணிருப்பாங்க அந்த வண்டி நம்பர்

நடுவுல ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த கார் அடிக்கடி நிக்குது வாரத்துக்கு ரெண்டு வாட்டி ஆச்சு அங்க நின்னுருது அதுவும் குறிப்பிட்டு இந்த சனிக்கிழமையில கண்டிப்பா நிக்குது அப்படி எல்லாம் சொல்ல இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய க்ளூவா படுதுங்க அப்பதான் அந்த குறிப்பிட்ட ஏரியாவை சர்ச் பண்றப்போ அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க கடத்தப்பட்ட பொண்ணுங்களை எல்லாம் அங்க கொண்டு வந்து அவங்க வயித்துல இருக்கிற முட்டையை அங்க இருந்து எடுக்கிறாங்க போல இருக்கு அதனால்தான் அந்த கடத்தப்பட்ட வாகனம் அங்க வந்து நிக்குது போல இன்னைக்கு சனிக்கிழமை தான் இன்னைக்கு நைட்டு எப்படின்னா தப்பிச்சு அங்க கொண்டு வர பொண்ணுங்கள எப்படின்னா மீட்டு எடுத்துல போயிடலாம்னு சொல்லி இப்போ இவங்க கேம்பஸ்ல நைட்டு சமயத்துல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் டைவெர்ட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே தப்பிச்சு ஓடுறாங்க இப்போ இவங்க கெஸ் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கும் உள்ள போயிட்டு எல்லா இடத்துலயும் சோதிச்சு பாக்குறாங்க பட் அங்க எந்த ஒரு பொண்ணுங்களும் அப்படி இல்லைங்க இப்போ இவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில தான் அங்க லைனா நிறைய கார்லாம் வருதுங்க இப்போ கட் பண்ணி அப்படியே ஓபன் பண்ணா வில்லன் கேங் தான் இருக்காங்க அந்த பொண்ணுங்களையும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு அந்த ஆபரேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா நம்ம ஹீரோயின்ஸ் அங்க இருந்து போலீங்க இவங்க

மொத்தமா லாக்கி இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் எவ்ளோ நேரம் இவங்கள கண்ட்ரோல் பண்ண இந்த சதீஷ்குமார் மேலாபீஸரும் அப்படி என்ன சார் இவங்க பண்ணிட்டாங்க அங்க இருக்க எத்தனையோ பெண்களை காப்பாத்திருக்காங்க இந்த மாதிரி தியாகம் பண்றவங்க தான் நம்ம நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு சின்ன பனிஷ்மென்ட் மட்டும் வாங்கி கொடுத்து அந்த அகடமிலேயே கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க அந்த பனிஷ்மெண்ட் வேற ஒன்னும் இல்லைங்க இதுக்கப்புறம் நீங்க ஒழுங்கா படிக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு அட்லாஸ்ட் நம்ம ஷாலனி டாமினி அவங்க லைஃப்ல கனவே இல்லாம தானே இருந்திருப்பாங்க அவங்களும் போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியத்துக்கு வராங்க அதை நோக்கி ரொம்ப சந்தோஷமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சொல்லியிருக்கிற இருக்கிற கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க கருமுட்டைகளை வச்சு எப்படி பிசினஸ் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப தைரியமாவே சொல்லியிருப்பாங்க ஹோப் இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்